அவனியாபுரத்தில் நடந்து முடிந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பதினேழு காளைகளை அடக்கி கார்த்திக் என்பவர் முதல் பரிசினை பெற்றுள்ளார் மதுரை அவனியாபுரத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்றது பத்து சுற்றுலா நடைபெற்ற இந்த போட்டியில் எண்ணூற்று பதினேழு காளைகளும் நானூற்று முப்பத்தைந்து மாடுபிடி வீரர்களும் களம் கண்டனர் ஜல்லிக்கட்டில் அவனியாபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் கார்த்திக் பதினேழு ஆலைகளை அடக்கி முதலிடம் பிடித்துள்ளார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டிலும் முதலிடம் பிடித்தவர் ஆவார் இவரைத் தொடர்ந்து பதிமூன்று காளைகளை அடக்கி மாரியப்பன் ரஞ்சித் இரண்டாவது இடத்தையும் தலா ஒன்பது காளைகளை மடக்கி தேனி மாவட்டம் சீலையம்பட்டியைச் சேர்ந்த முத்து கிருஷ்ணன் மற்றும் திருபுவனத்தைச் சேர்ந்த முரளிதரன் ஆகியோர் மூன்று மற்றும் நான்காவது இடத்தையும் பிடித்துள்ளனர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கார் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன